மூன்றாவது கூட்டம் இருக்கிறது, சின்ஃபு சாலிஸ். மூன்றாவது கூட்டம் இவர்கள் யார்? இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்துடைய விபரீதம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் பாவங்கள் என்று எதையெல்லாம் வைத்திருக்கிறோமோ, இதுவெல்லாம் பாவம் சொல்லுங்களேன். இதுவெல்லாம் பாவம். கொலை செய்வது பாவமா இல்லையா? பாவம். விபச்சாரம் செய்வது பாவமா இல்லையா? பாவம். திருடுவது பாவமா இல்லையா? அநீதம் செய்வது பாவமா இல்லையா? புறம் பேசுவது, பொய் பேசுவது பாவமா இல்லையா? பொய் பேசுவதை விட, புறம் பேசுவதை விட, திருடுவதை விட, விபச்சாரம் செய்வதை விட, ஏன் ஒரு மனிதனை கொலை செய்வதை விட ஒரு பெரிய பாவத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாவம் ஷிர்க்கிற்கு பிறகு தர்க்குசலா, தொழுகையை தவற விடுதல். தொழுகையை தவற விடுதல் நான் மேற்கூறிய எல்லா பாவங்களை விடவும் மோசமானது. ஆனா நம்மளிடத்துல அது ஒரு சாதாரண ஒரு செயல். தொழுகை விட்டு போச்சா பரவாயில்ல, அப்புறம் தொழுதுக்கலாம். சுபஹதானே பரவாயில்ல, லுகர் இருக்கு, அசர் இருக்கு, மகரிப் இருக்கு, இஷா இருக்கு. ஒரு காசு பணத்தை தொலைத்தால் வரக்கூடிய உணர்வை விட இன்றைய சமூகத்தில் பலருக்கு தொழுகையை விடும் பொழுது எந்த பயமும் எந்த அச்சமும் இருப்பதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை சீர்படுத்துவானாக. எல்லோரையும் அழைத்து சொல்கிறேன், ஆண்கள் பெண்கள், சகோதரர்கள் சகோதரிகள், முஸ்லிமானவர்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், வயோதிகர்கள் என எல்லோரும் கொஞ்சம் உங்களுடைய செவிகளை கொடுங்கள். என்னிடத்தில் உங்களுடைய பார்வைகளை, உள்ளங்களை இந்த வார்த்தைகளுக்கு முன்னால் சமர்ப்பியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தில் தொழுகையை விடக்கூடிய குற்றத்தை மிகப்பெரிய குற்றமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆக்கி இருக்கிறார்கள். அறிஞர்கள் மத்தியில் சுஃபியான அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லா, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா, மம் மாலிக், மஹ்மத், மம் ஷாஃபிஈ, இது போன்ற மூத்த பெரும் அறிஞர்கள் இவர்களிடத்திலே தொழுகையை விடுதல் எவ்வளவு பெரிய குற்றமாக கருதப்பட்டது தெரியுமா? தொழுகையை விடக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்கு தொழுகை நினைவு காட்டப்பட்டு வேண்டுமென்றே தொழுகையை தவறவிடக்கூடியவனாக இருந்தால் இஸ்லாமிய ஷரீஅத்துடைய சட்டம் அந்த நாளில் அந்த நாட்டில் அமல் செய்யப்பட்டிருந்தால் ஷரீஅத்துடைய சட்டத்தின் தீர்ப்பு இவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய முர்த்ததாகிறான், அதனால் இவன் கொலை செய்யப்பட வேண்டும். சஹாபாக்களுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய தலைமையில், அபு ஹுரைரா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, நாம் யாரை எல்லாம் நபித்தோழர்கள் என்று போற்றுகிறோமோ அவர்கள் எல்லோருடைய தீர்ப்பும் மன் தரக ஸலாத முத்தஅம்மிதன் ஃபஹுவ காஃபிருன் முர்தத். யார் தன் மீது தொழுகை கடமை என்று தெரிந்தும் வேண்டுமென்றே தொழுகையை தவற விடுவானோ அவன் காஃபிராகிறான், முர்த்ததாகிறான். இதை சொல்லிவிட்டு இப்னு ஹசம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் சஹாபாக்களிடத்தில் இந்த கருத்துக்கு மாற்றமான ஒருவரை நான் பார்க்கவில்லை. சுபஹானல்லாஹ். ஆனால் அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு உண்டு. எதில்? தொழுகையை ஒருவன் தெரிந்து ஏதோ அசதியாலோ அல்லது மறதியாலோ அல்லது ஏதோ சில அலுவல்களாலோ அவன் தொழுகையை தவறவிடுகிறான் என்றால் அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு உண்டு. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இவனும் குஃபரை நோக்கி செல்கிறான், இவனும் காஃபிராகிறான். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இல்லை, இவன் பாவியாகிறான். இந்த இரண்டில் எதை நாம் ஏற்றுக்கொள்வோம்? எதை ஏற்றுக்கொள்ள உங்களுடைய மனம் நாடுகிறது? எதை ஏற்றுக்கொண்டாலும் இதனுடைய முடிவு எதுதான்? அன்னார் எது? நரகம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை விடக்கூடிய மனிதர்களுடைய முடிவை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். நாளை மறுமையில்
அல்லாஹ்விற்கு சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும், ரஹ்மானுக்கு சுஜூது செய்வதற்காக. கெண்டை கால்களை விட்டு திரைகள் அகற்றப்படும். மிக கடுமையான சூழல். அல்லாஹ் கூறுவதை போல அந்த மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. ஒரு தாய் தன் குழந்தையை மறந்து விடுவாள், இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கும். சகோதரன், தாய், தந்தை, நண்பர்கள், உறவினர்கள் என எல்லோரும் அவர் அவர்களின் நிலைமைகளை பார்த்து ஓடக்கூடிய அந்த நிலைமை. அந்த நேரத்தில் ரஹ்மானுக்கு சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும். அப்போது சில மனிதர்களால் சுஜூது செய்ய முடியாது. அவருடைய முதுகை அல்லாஹ்விற்கு முன்னால் பணிய வைக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்கிறான், ஹாஷியத்தன் அபுசாரஹும், அவருடைய பார்வைகள் எல்லாம் தாழ்ந்திருக்கும். வதர்ஹகுஹும் வில்லா, இழிவு அவர்களை சூழ்ந்திருக்கும். இவர்கள் யார்? وَقَدْ كَانُوا يُدْعَوْنَ إِلَى السُّجُودِ وَقَدْ كَانُوا يُدْعَوْنَ إِلَى السُّجُودِ இவர்கள் சுஜூதுக்காக அழைக்கப்பட்டார்கள். எங்க அழைக்கப்பட்டார்கள்? எப்போது அழைக்கப்பட்டார்கள்? ஹய்ய அலா ஸலாஹ், ஹய்ய அலா ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று சுஜூதுக்காக அழைக்கப்பட்டார்கள். நிம்மதியோடு, எந்த கவலைகளும் இல்லாமல், அதை நிறைவேற்றுவதற்கு எந்த தடையும் இல்லாமல் அவர்கள் இருக்கும் நிலையில் அழைக்கப்பட்டார்கள் சுஜூது செய்வதற்கு. ஆனால் அதை மறுத்தார்கள். அதனால் அல்லாஹ் அந்த நாளில் அவனுக்கு முன்னால் சுஜூது செய்வதிலிருந்து அவர்களை தடுத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறார், நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள், காலு, நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை ஒன்று சேர்த்தது எது என்று சொல்வார்கள். ஷிர்க் செய்தோம் என்றா, இல்லை, விபச்சாரம் செய்தோம் என்றா, கொலை செய்தோம் என்றா, இந்த பாவங்களுக்கு முன்னால் எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் சக்கர் என்று நரகவாதிகள், காலு லன்னக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையை தொழக்கூடிய மக்களாக இல்லை என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விபரீதத்தை தான் சொன்னார்கள், பைனர் ரஜுலி வ பைனல் குஃப்ரி தர்க்குஸ் ஸலாஹ், ஒரு மனிதனுக்கும் குஃபருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகையை விடுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாம், எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை, ஃபமன் தரகஹா, எவன் தொழுகையை விடுவானோ, ஃபக்கத் கஃபர், அவன் காஃபிராகிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைனல் அப்தி வ பைனல் குஃப்ரி வல் ஈமானி, ஈமானுக்கும் குஃப்ருக்கும் ஒரு அடியானுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை அஸ்ஸலாம், தொழுகைதான். தொழுகையை விடுவானோ அவன் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டான். மேலும் சொன்னார்கள், யார் ஒருவன் தொழுகையை பாதுகாப்பாரோ, இது அவனுக்கு வெளிச்சமாக, ஆதாரமாக, வெற்றியாக நாளை மறுமையில் வரும். யார் தொழுகையை வீணாக்கினானோ, وَمَنْ لَمْ يُحَافِظْ عَلَيْهَا, எவன் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ, கேளுங்கள், தொழுகையை பாழாக்குதல் என்றால், பாதுகாக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? மேலே சொன்னது என்ன? வக்தை தவறு யார் தொழுதானோ அவர்களுக்கு நிலைமை என்ன? நாளை மறுமையில் வெளிச்சம் இருக்காது, இருள் சூழ்ந்த நிலையில் வருவார்கள், எந்த ஆதாரமும் வெற்றிக்கு இருக்காது, எந்த வெற்றியும் அவர்களுக்கு உரித்தாகாது. அதற்கு பதிலாக وَكَانَ يَوْمَ الْقِيَامَةِ مَعَ فِرْعَوْنَ وَقَارُونَ وَهَامَانَ وَأُبَيْ بْنُ خَلَفٍ. سبحان الله. அதற்கு மாற்றமாக அவன் நாளை மறுமையில் ஃபிரௌனோடு, காரூனோடு,
ஹாமானோடு உபை இப்னு கலப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு அவன் எழுப்பப்படுவான். காரூனோடு எழுப்பப்பட்டால் அவன் முஸ்லிமா? ஃபிரௌனோடு எழுப்பப்பட்டால் அவன் சொர்க்கவாதியா? யோசித்து பாருங்க. தொழுகை எவ்வளவு உபரிதத்தை தரக்கூடிய ஒரு தொழுகை விடுதல் எவ்வளவு உபரிதத்தை தரக்கூடிய ஒரு பாவம். அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். அது சரியானால் மற்ற அமல்கள் சரியாக்கப்படும். அது கெட்டுவிட்டால் எல்லா அமல்களும் கெட்டுவிடும். அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள் இந்த ஹதீஸுக்கு, யார் ஒருவன் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ, இவன் நோன்பு வைப்பது, இவன் ஹஜ் செய்வது, இவன் ஜகாத் கொடுப்பது எதுவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய சில மக்களை பற்றி முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் இவர்களுக்கு சிரமமான தொழுகை ஸலாத்துல் இஷா வ ஸலாத்துல் ஃபஜ்ர். இன்னைக்கு யாருக்கு சிரமம் ஆயிடுச்சு? யார் தௌஹீதின் பக்கம் அழைக்கிறார்களோ, யார் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அழைக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து வைப்போம் என்று கிளம்புகிறார்களோ, எம்மை போன்ற மக்களுக்கு சிரமமாகி விட்டது. எது? ஸலாத்துல் ஃபஜ்ர், ஸலாத்துல் இஷா. இங்கே வந்திருக்கக்கூடிய எத்துடைய மக்களில் ஸலாத்துல் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுதவர்கள், தொழாதவர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது முனாஃபிக்குகளுக்கு சிரமமான தொழுகை. அல்லாஹ் பாதுகாப்பாளாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஹதீஸை கவனியுங்கள் தொடர்ச்சியை, ஒரு மனிதரை பள்ளியில் இமாமாக நிறுத்திவிட்டு இப்போது யாரெல்லாம் ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வராமல் வீடுகளில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வீடுகளை நபித்தோழர்களை விறகு கட்டைகளை எடுத்துக்கொண்டு அவர்களோடு சென்று அவர்களுடைய வீடுகளை எல்லாம் நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று சொன்னார். தொழுகையை ஜமாஅத்துடைய அழைப்பிற்கு பிறகு வீடுகளில் அமர்ந்து கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க ஆசைப்பட்டார்கள். அவர்கள் ஜமாஅத்துக்கு வரவில்லை என்றாலும் எங்கே தொழுவார்கள்? வீடுகளில் தொழுவார்கள். ஆனால் இன்றைய காலம் தொழுகை நடக்கும், ஜமாஅத் நடக்கும், இக்காம சொல்லப்படும், பள்ளியில் முஸ்லிம்கள் தொழுவார்கள், வெளியேறுவார்கள், அடுத்த வக்துடைய அதான் வரும், தொழமாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் இந்த சமூகம் வாழக்கூடிய மக்களிடத்தில் இருந்தால் என்ன ஆகும், என்ன சொல்லியிருப்பார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை ஜமாஅத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும். ஆண்களுக்கு அதை அல்லாஹ் கடமையாக்குகிறார். இன்னும் சில அறிஞர்களிடத்திலே ஃபர்து கிஃபாயா, அது ஒரு கடமையான ஒன்று, தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுதல். அதை விடுதலும் பாவமாக கருதப்படும். அல்லாஹ் கூறுகிறான், வா அகீமுஸ் ஸலா வா ஆதுஸ் ஸகா, தொழுகையை நிறைவேற்றுங்கள், இக்காமத் செய்யுங்கள், ருக்கு ஜகாத்தை கொடுங்கள், வர்க்அஉ மஅ ராகிஈன், ருக்கு செய்பவர்களோடு நீங்களும் ருக்கு செய்யுங்கள். தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், ருக்கு செய்யுங்கள், ருக்கு செய்பவர்களோடு. ருக்கு எதற்குட்பட்டது? எதற்குட்பட்டது? தொழுகைக்கு. அல்லாஹ் அந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்திற்காகத்தான் மறுபடியும் ருக்குவை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறாரா என்றால் கிடையாது. தஃப்ஸீர் கலையுடைய ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், வர்க்அஉ மஅ ராகிஈன் என்றால் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய முறையை அல்லாஹ் சொல்கிறான். மக்கள் எங்கே ருக்கு செய்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்றால் ஜமாஅத்தோடு சென்று சொல்லுங்கள். அதுதான் இக்காமத்து ஸலா, தொழுகையை நிலைநாட்டுதலாகும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ்.